வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஸ்பேஸ் ஃபீப்பர்ஸ் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் லாங்குவேஜ் ஃபிலிம். ஃபஸ்ட் டைம் கொரியனில் ஸ்பேஸ் மூவி ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது இந்த படத்துக்கு. அண்ட் ஸ்பேஸ் ஃபீப்பர்ஸ் இந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செஞ்சா இல்லையா அப்படின்றத நம்ம ரிவ்யூக்குள்ளே போய் பார்க்கலாம். ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே இருக்கலாம். இந்த ஸ்பேஸ் ஃபீப்பர்ஸோட கதை என்னென்னா, 2092 பூமியில் வாழவே முடியாது அப்படின்ற சூழ்நிலை ஏற்படுறதுனால ஸ்பேஸில் ஒரு பெரிய ஆர்பிட் கிரியேட் பண்ணி அதில் நிறைய மக்கள் வசிச்சிட்ருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் தான் யூடிஎஸ். அதில் நிறைய சிட்டிசன்ஸ் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த யூடிஎஸ் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் இல்லாத மற்ற நபர்கள் வந்து அதை சுற்றி வெளியில் இருப்பாங்க. அவங்க நான் யூடிஎஸ் சிட்டிசன்ஸ் சொல்லி அழைக்கப்படுவாங்க இந்த படத்தில். ஸோ அந்த சிட்டிசன்ஸை சேர்ந்தவங்க தான் நம்ம ஹீரோ குரூப்பு. அதில் 4 பேர் இருப்பாங்க. ஸோ இதில் ஒருத்தர் ரோபோட், மற்ற 3 பேர் வந்து மனிதர்கள். டியாகோ நம்ம ஹீரோ, அவங்கள தொடர்ந்து கேப்டன் ஜாங், அதுக்கப்புறம் டைகர், அப்புறம் இன்னொரு ரோபோட். இவங்க 4 பேரும் வந்து அந்த ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஜங்க்ஸ் மூலமாக ஒரு சில மணியை ஏர்ன் பண்ணுறது வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் ஜங்க்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு குட்டி பொண்ணு கிடைக்கிறா. அப்போது அந்த குட்டி பொண்ணு ஒரு ரோபோட்டிக்னோ, அவள் வந்து ஒரு ஏஐ பாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவள் எப்போ வேணால் எக்ஸ்ப்ளோட் ஆவா அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த குட்டி பொண்ணு எங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னா உங்களுக்கு $2 மில்லியன் தரும் அப்படின்னு சொல்லி ஒரு டீலும் வருது. அதனால் நம்ம ஹீரோட கேங்க் வந்து அந்த பொண்ணை எப்படியோ ஒப்படைச்சிட்டு அந்த மணியை வந்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றத பிளானோடு இருப்பாங்க. அதே சமயம் அந்த குட்டி பொண்ணை தேடி வில்லனோட கும்பலும் வந்து துரத்தும். ஸோ இதுக்கடையில் இந்த குட்டி பொண்ணு யார், இந்த குட்டி பொண்ணை தேடியே அந்த வில்லன் கும்பல் துரத்தணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்புன்னு பார்த்தோம்னா சிஜி ஒர்க். கொரியன் லாங்குவேஜோட ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் மூவி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்பவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஸ்பேஸில் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்றப்போ சிஜி ஒர்க் தான் அந்த படம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டு போகும். எந்த இடத்துலையும் சிஜி இல்லாமல் இந்த படம் நகர்ந்து போகவே போகாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் வந்து சிஜி ஒர்க் வந்து வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம தமிழ் மூவியான டிக் டிக் மாதிரிலாம் வந்து இந்த பூமி, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் அப்படின் மாதிரிலாம் கதை நகர்ந்து போகாமல் முழுக்க முழுக்க இது ஸ்பேஸ் நடக்கக்கூடிய கதை அப்படின்றத அவங்க உள்வாங்கிட்டு இதில் பண்ண விதம் தான் வந்து இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமிச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த படத்தை நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக அந்த குட்டி பொண்ணோட ஆக்டிங், அந்த வயசில் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் தோணுது அதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அதே சமயம் அதுக்குள்ளார ஒரு சக்தி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக வந்து அந்த பொண்ணு உள்வாங்கி நடித்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் விஷுவலாக பார்க்குறப்போ அந்த பொண்ணு வந்து ரொம்ப சூப்பர் ஆக்ட் பண்ணிது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மற்ற லீட் ஆக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்த அந்த கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாக ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லைனாலும் படம் பார்க்குறப்போ பெருசாக போர் அடிக்காமல் நகர்ந்து போயிட்டே இருந்தது. அண்ட் கொரியன் மூவிஸ் பொறுத்தவரை முக்கால்வாசி படங்களில் வந்து அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கதை தான். நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமே இந்த படத்தோட கதை என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ இவ்வளோ தான் கதையா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் பெருசாக அந்த ஸ்பேஸ் மூவி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து ஒரு புதுமையை நமக்கு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண கதை. அதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே வந்து நல்லா பண்ணதுனால படம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் பொறுத்தவரை பெரிய ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணவே இல்லை. ஸோ இவர் வில்லண்டா அப்படின்னு நம்மளால் வந்து நம்பவே முடியல. அந்த மாதிரி தான் இவரோட கேரக்டர் இருந்தது. அண்ட் இவரோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லத்தனமான ஆக்டிங்லாம் கிடையாது. அண்ட் கடைசி ஒரு சீனில் வந்து இவர் வந்து ஒரு பெரிய வில்லத்தனமான ஆக்டிங்லாம் பண்ணுவார். பட் இருந்தாலும் படம் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வர அந்த கேரக்டர் வந்து ஒரு மாதிரி பில்டப் பண்ணி கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து அந்த கேரக்டர் பார்க்குறப்ப ஒரு பெரிய இம்பாக்ட் வரும். பட் இந்த படத்தில் அந்த வில்லனோட கேரக்டர் வந்து ரொம்ப டம்மியாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நெகட்டிவாக எனக்கு தோணுது இந்த படத்தோட லென்த்து. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இந்த படம்ன்றது வந்து ட்ராவல் ஆகி போகுது. பட் அவ்வளோ நேரம் இந்த படத்துக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஒரு 2 மணி நேரம் இல்லைனா வந்து 1 மணி நேரம் 55 நிமிஷம் அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் இன்னும் ட்ரிம் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓவரால் அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் ஓவராக எதிர்பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய அளவில் தான் இந்த படம் இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அண்ட் இந்த படத்துக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் இப்போதைக்கு 10.69, என்னுடைய ரேட்டிங் 10.7. ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சத பண்ணுறத கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் மற்றொரு சூப்பரான ரீல் சந்திக்கிறேன். நன்றி.